நீங்கள் ஒரு வேப்ப மரத்தையும் ஒரு மாமரத்தையும் ஒன்றா நட்டு ஒரே மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அது வளர்ந்ததுக்கப்புறம் வேப்பமரத்தோட சுவையும் மாமரத்தோட சுவையும் ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ரெண்டு மரமுமே ஒரே மண்ணில் வளர்ந்தது தான், ஆனால் அதோடைய சுவையில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த ரெண்டு மரமுமே ஒரு உயிர், அது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து தன்னை பதப்படுத்திக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாறுபடுது. அதே மாதிரி தான் மனிதர்களும், எல்லா மனிதர்களுமே ஒன்று அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒரு சில மனிதர்கள் மட்டும் தனித்து நிற்பாங்க. சில விதமான திறமைகளும் செயல்திறனும் கொண்ட மனிதர்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக தனியாக தான் இருப்பாங்க, அவங்கள எப்பயுமே கீழே தள்ள முடியாது. அதே மாதிரி தான் எல்லா மரங்களை விட தனியாக அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கக்கூடிய ஒரு மரம் எதுனா அது வில்வ மரம். ஏன்னா இந்த வில்வ இலையில் எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி தக்க வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வில்வ இலையை சிவனுக்கு படிக்கும்போது என்னாகும், ஆல்ரெடி கருவறை ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழியுது. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தனக்குள்ளே தக்க வச்சுக்கும் இந்த வில்வ இலை. அந்த இலையை நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். இதன் மூலியமாக நம்மளுடைய உடல் நலம், மனநலம், நல்வாழ்வு எல்லாத்துலேயும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். இதை எல்லாத்தையுமே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச நம்மளுடைய முன்னோர்கள் வில்வ மரத்தை சிவன் கோயிலில் நட்டு வச்சாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு எனர்ஜி அப்சர்வர் ஆகிய வில்வ இலையை நாங்கள் எங்களுடைய ஹெர்பல் பூஸ்ட்டில் சேர்த்துருக்கோம்.